ஸோ ரீங்களில் அடுத்ததாக ஒரு டெஃபரேஷன் பார்க்கலாம் அண்ட் இன்டெகரல் டொமைன் டிஇஸ் செட் டு பி ஆஃப் கேரக்ட்ரிஸ்டிக் ஜீரோ இஃப் த ரிலேஷன் எம் இன்ட்டு ஏ ஈக்குவல் டூ ஜீரோ வேறு ஏ நாட் ஈக்குவல் டூ ஜீரோ இஸ் இன் டி வேறு எம் இஸ் அன் இன்டீஜர் கேன் ஹோல்டு ஒன்லீஃப் எம் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் இன்டெகரல் டொமைனா ஹிட் ஆஸ் நோ ஜீரோ டிவைசஸ் அப்போ ரெண்டு நாண் ஜீரோ எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணால் ஜீரோ வராது வரும் கரெக்டா ஆனால் நமக்கு இன்ட்டு ஏ ஜீரோ ஏ வந்து ஒரு எலமெண்ட் நான் ஜீரோ எலமெண்ட் ஆனால் எம்முன்னு ஒரு இன்டிஜர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தான் இருக்க முடியும் ஜீரோவாக இருந்தால் மட்டும் தான் வரும் அதை தான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஜீரோ சொல்றோம் பாருங்க

இப்போ வந்து ஆர் பிஎர் ரிங்கு ஆர்ன்றது என்னது உங்களுக்கு ரியல் நம்பரு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தெரியும் அதில் ஆர் ப்ளஸ் வந்து சென் எப்என் குரூப்னு தெரியும் இப்போ ஆர் பிளஸ் மட்டும் குரூப்னு எழுதியிருக்கேன் அப்போது ஏ ஒரு எலமெண்ட் ஏ பிலாங் டு ஆர்னா ஏ பிளஸ் ஏவும் பிலாங் டு ஆர் தான் ஏன்னா ப்ளஸ் வந்து எபிலியன் குரூப் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ அண்டர் ப்ளஸ் அப்போ ஏ பிளஸ் ஏவும் ஆரில் தான் இருக்கும் ஏ ப்ளஸ் ஏ பிளஸ் எத்தனை வாட்டி ஆட் பண்ணாலும் அது ஆரில் தான் இருக்கும் அப்போ எண்ணவே நம்ம எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ என் டைம்ஸ் எழுதலாமா சப்போஸ் இது சிக்ஸ்ன்னு எடுக்கிறனா சிக்ஸ் ஏன்னு வரப்போகுது ஏன்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ சிக்ஸ் டைம்ஸ் பண்ணுறோம் சிக்ஸ் டைம்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு இன்டிஜர் மாடலோ இசட் சிக்ஸ் எடுக்கும்போது இன்டீஜர் மாட் சிக்ஸ்னா கண்டிப்பாக அதோட ரிமைண்டர் டிவைட் பண்ணால் ஜீரோ தான் வரும் அப்போ சிக்ஸ் வந்து ஜீரோ ஃபார் ஆல் ஏ பிலாங் டு இசட் சிக்ஸ் நீங்கள் சிக்ஸ் இசட் சிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோ இசட் சிக்ஸ்னா ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் வரும் இப்போ சிக்ஸ் டைம் கான்குரன்ஸ் கிளாஸ் டூ போடுங்களேன் கான்குரன்ஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டுவெல் வரப்போகுது இல்லையா அப்போ கான்குரன்ஸ் கிளாஸ் ஆஃப் டுவெல் டுவெல் இஸ் நத்திங் பட் த ரிமைண்டர் ஜீரோ இப்போ சிக்ஸ் டைம்ஸ் ஃபைவ் போட்டு பாருங்களேன் கான்குரன்ஸ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் டைம்ஸ் ஆட் பண்ணுவீங்க எப்படி பண்ணால் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ்னா டென்னு சிக்ஸ் டைம்ஸ் ஆட் பண்ணபோது தேர்ட்டி அப்போ கான்குருவன்ஸ் ஆஃப் தேர்ட்டினா தேர்ட்டிய சிக்ஸில் டிவைட் பண்ணிணா இருப்போம் ரிமைண்டர் ஜீரோ தான் வரப்போகுது ஸோ அப்போ சிக்ஸ் டைம்ஸ் எப்போ இசட் சிக்ஸ்னு வந்துச்சுன்னா சிக்ஸ் டைம்ஸ் ஏ சொல்ல போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜீரோ வரும் அப்போது இசட் சிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுனா சிக்ஸ் தான் ஏன்னா இந்த ஏ ஏ ஏ எந்த ஏ எடுத்தாலும் சிக்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது தான் ஜீரோ வருது ஏன்னா இசட் சிக்ஸ் எல்லாருக்கும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரை இருக்கும் சிக்ஸ் டைம்ஸ் கான்குரன்ஸ் கிளாஸ் ஜீரோ சிக்ஸ் டைம்ஸ் கான்குரன்ஸ் கிளாஸ் டூ சிக்ஸ் டைம் கான்குரன்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் எது எடுத்தாலும் கண்டிப்பாக அது ஜீரோ வருது அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன ஜீரோ இசட் சிக்ஸுக்கு அப்போ ஜென்ரலாக இசட் என்னன்னா எண்ணில் என் வர மாதிரி இருக்கும் என்ன்தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜீரோவார்

ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி டூ மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன் ப்ரூவ் தட் எனி ஃபீல்ட் இசை இன்டகர் டொமைன் ஆல்ரெடி நம்ம ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் என்ன பார்த்தோம் எவ்ரி ஃபைனட் இன்டகல் டொமைன் இஸ் ஏ ஃபீல்டுன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா ஃபீல்ட் இசைன் இன்டர்ல் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம் ஜெனரலாக ஃபீல்ட் அப்போ நம்ம இன்டரல் டொமைன் ப்ரூவ் பண்ணோம் நம்ம என்ன சொல்லணும் இட் ஆஸ் நோ ஜீரோ டிவைஸுன்னு சொல்லணும் அப்போது ரெண்டு எலமெண்ட் எஃப்ல எடுத்து எடுத்துக்க போகிறோம் நம்ம ஏபி வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு ஏ நாட்டிகல் டு ஜீரோனு சொ எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுனால் ஒன்று பி ஜீரோன்னு சொல்லணும் நோ ஜீரோ டிவைசஸ்னால் என்ன அர்த்தம் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஜீரோ அப்போது ஏ நார்ட்டிகல் ஜீரோனா கண்டிப்பாக பி ஈக்குவல் டு ஜீரோனு சொல்லிவிட்டு இட் ஆஸ் நோ ஜீரோ டிவைஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டோம் கரெக்டாக இப்போ ஏபி பிலாங் டு எஃப் எடுத்துக்கிட்டோம் இதுவும் நம்ம அசிம் தான் பண்ணியிருக்கோம் ஏ இன்ட்டு பி ஜீரோ இதில் ஏ நாட்டிக்கல் ஜீரோ இப்போ பி என்ன வருது அதை பொறுத்து தான் இதுக்கு ஜீரோ டிவைஸில் இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறோம் இப்போ எஃப்ன்றது என்னது ஃபீல்டு ஃபீல்டுனால் அர்த்தம் உங்களுக்கு கம்யூட்டேட்டிவ் ரிங்னு சொல்கிறோம் அப்போ அது உங்களுக்கு என்னவா இருக்கும் உங்களுக்கு ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும் மல்டிபிளிகேடிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும் இல்லையா ஸோ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் சொல்கிறோம் இப்போ நாம் இந்த ஏ ஈக்குவல் டு ஜீரோ இருக்குல்ல இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்போ லெஃப்ட் ஹண்ட் என்ன வரும் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏன்னா மல்டிபிளிகேடிவ் ஐடென்டி ஒன் வரும் ஒன் இன்ட்டு பின்னா பி மட்டும் தான் வரப்போது ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ வந்து ஜீரோ எலமெண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட்டின் ஆர் ப்ளஸ்ஸு ஸோ அதனால் அது ஜீரோ ஆகிடும் ஸோ பி ஈக்வல் டு ஜீரோ அப்போ இங்கே பாருங்க நமக்கு product of two elements ஜீரோ a நாட் இக்கோல் டு ஜீரோ அண்ட் பி ஈக்கோல் டு ஜீரோ வருது கரெக்டா ஏதாவது ஒன்று ஜீரோ இருந்துச்சுனாலே இட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசஸ் ரெண்டுமே நான் ஜீரோவாக இருந்து ப்ராடக்ட் ஜீரோவாக இருந்துச்சு இட் has ஜீரோ no டிவைசஸ் ஆனால் இங்கே ஏன் நாட் ஈக்குவல் டு எடுக்கும்போது நமக்கு என்ன வருது பீங் ஈக்குவல் டு வருது ஏன்னா அந்த ஃபீல்டு ஃபீல்டுக்கான ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ஸோ நோ ஜீரோ டிவைஸஸ்னால் என்ன அர்த்தம் இஸ் அன் இன்டர்ல் டொமைன் அப்போது எவ்ரி ஃபீல்டு இஸ் அன் இன்டெகல் டொமைன் ஆனால் எல்லா இன்டரல் டொமைனும் ஃபீல்டாக இருக்குமான்னு இருக்காது எப்போ இன்டகல் டொமைன் ஃபீல்டாக இருக்கும் ஃபைனைட் இன்டர்கள் டொமைனாக இருந்தால் ஃபீல்டாக இருக்கும் ஆனால் ஃபீல்டு வந்து இந்த கண்டிஷன் கிடையாது ஃபீல்டு இம்ப்ளைஸ் இன்டரல் டொமைன் ஆனால் இன்டரல் டொமைன் டஸ் நாட் இம்ப்ளாய்ஸ் ஃபீல்டு எப்போ இன்டர்கள் டொமைன் இம்ப்ளைஸ் ஃபீல்டுனா ஃபைனைட்டாக இருக்கணும் ஓகே தேங்க் யூ